சினிமா ஹேஸ் நோ பவுண்ட்ரி, இட்ஸ் அ ரிபன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரிசன் பில் சொல்லியிருக்காரு. சினிமா ஒரு கனவு தான், அந்த கனவை அச்சீவ் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த கனவை அச்சீவ் பண்ணுறது ஒரே கயிறில், ஒரே ரோப்பில், இல்லை ஒரே புக்கில் கிடச்சா எப்படி இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சவுத் இந்தியன் சினிமா டைரக்டர் இது அப்படிப்பட்ட ஒரு புக்கு தான். இந்த புக்கில் மொத்த சவுத் இந்தியன் சினிமாவோட டேட்டா பேஸுமே இருக்குது. மொத்தமாக 374 டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்க எல்லாமே, ப்ரொடியூசர்ஸ், பிஆர்ஓஸ், ஆர்டிஸ்ட், உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸஸ் எல்லாரோட ஃபோன் நம்பர்ஸும் இருக்குது, கான்டாக்ட் நம்பர்ஸும் இருக்குது. உங்களுக்கு இந்த புக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஸ்க்ரால் பண்ணி உங்களோட நம்பரை என்ரோல் பண்ணி. யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை யாரும் இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டாங்க, எந்த ஆக்டருக்கும் பண்ணதில்லை. அது என்னென்னா, ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனது நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு, தளபதி ஒரு பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாடி 21st ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் லுக்கை அதை முன்னாடி பிளான் பண்ணது. 2 நாளாக தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு நாங்கள் முன்னாடியே எல்லாத்துக்கும் எல்லா ஒர்க்கும் ப்ரீ ப்ரிப்ரேஷனாக பண்ணி வச்சுட்டு பண்ணோம். ஏன்னா 6 மணி ரிலீஸ் ஆன கட் அவுட்டை 2 மணி நேரத்தில் 8 மணிக்கு ஷார்ப்பாக கட் அவுட்டாக ஏற்றிட்டோம். 6 மணி ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் லுக்கை 8 மணிக்கு கட் அவுட் ஆகிட்டோம். எப்பவுமே எங்கள் டீம் வந்துட்டு விஜயனா பர்த்டே அப்படின்னாலே ஒன்று ஸ்பெஷலாக பண்ணுவோம். போன வருஷம் ரோஹிணி தியேட்டரில் வேர்ல்ட் பிக்கஸ்ட் பேனர் ஃபார் ஆக்டர்ஸ் பர்த்டேன்னு சொல்லிட்டு 40x80 பெரிய பேனர் வச்சோம், நல்லா ரீச் கிடச்சிது. அதே மாதிரி இப்போ எங்கள் ஏரியா ராக்கி தியேட்டர், எங்கள் இயக்கம் இருக்கிறது இங்கே அம்பத்தூர் தான், அம்பத்தூரில் எங்களுக்கு எல்லாமே. ஸோ எங்கள் ராக்கி தியேட்டர் எங்கள் தளபதி ஃபோர்ட் இது, எங்கள் கோட்டையில் அழகாக தளபதிக்காக ஒரு கட் அவுட் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் ரீச் கிடச்சிருக்கு எங்களுக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்ண ராக்கி சினிமாஸ், அப்புறம் எங்கள் மாவட்ட தலைவர் பாலமுருகன், அப்புறம் எங்கள் அம்பத்தூர் நகர பொருளாளர் மார்க்கெட் முருகன், அவர் தான், அவங்களுக்கு நன்றி. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ படத்தோட செகண்ட் போஸ்டலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க, ரிலீஸ் ஆகிடுச்சா? ஆ, நைட்டு 12 மணிக்கு ஷார்ப்பாக ரிலீஸ் ஆச்சு. அதில் தான் எல்லோரும் ரொம்ப எட்டு ஃபஸ்ட் லுக்கு பார்த்துட்டு பயங்கர வெறியாகிட்டாங்க பசங்க. இதில் நைட்டு 12 மணிக்கு பார்த்தவங்க காலை 4 மணி தூங்கலை, அந்த வைப்ஸ் எல்லோரும் அப்படியே இருந்திருக்கு. ஃபுல்லாக அந்த செகண்ட் லுக் போஸ்டர் இன்னும் பயங்கரமாக இருக்குது. அதில் அண்ணன் ரொம்ப க்யூட்டாக சின்ன பையன் மாதிரி இருக்காரு, ஃபுட்பால் வச்சுட்டு. எதிர்பார்ப்புன்றது அது ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா தெரிய பார்க்கும்போது அட்லினா யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அது மூலிமா மெர்சல் வரும்போது அட்லி இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு முடிவெடுத்துக்கிட்டோம். ஆனால் இப்போது இந்த பிகில் படம் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா தெரிய விட மெர்சல் எந்த அளவுக்கு மாசாக இருந்ததோ அதை விட பயங்கரமான ட்ரீட்டாக இருக்கும்னு எங்களுக்கு ஒரு எங்களுக்குள்ளே அந்த ஹோப் இருக்குது. ராக்கி தியேட்டரில் தெரிய போடுறாங்க. இது பசங்க ஃபுல்லாக 3 ஷோ, ஃபஸ்ட்டு 1 ஷோ போட்டாங்க ஹவுஸ்ஃபுல், அடுத்த 1 ஷோ போட்டாங்க அதுவும் ஹவுஸ்ஃபுல், இப்போ 3வது இப்போ ஒரு 2 மணிக்கு போட்டாங்க அதுவும் ஹவுஸ்ஃபுல். தேங்க்யூ. இனிய பின்னல் வாழ்த்துக்கள் தலைவா. திரையுலக தளபதி, எங்கள் மக்கள் இயக்க மாமன்னர் தளபதி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னொன்று, நீங்கள் 100 வருஷம் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழணும். பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ண்ணா. வருங்கால முதல்வருக்கு இனி பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே.
அலைஸ்லாம் சொல்லுங்கச்சா. டிஷர்ட்லேருந்து வரும்போது அப்படியே பேனர். ஆ ஆ ஆ எல்லாம் வண்டியா சேவ் பண்ணி பண்ண முடியுமா? எப்படி பண்ணுவோம்? சிசிபி யூடியூப் வியூவர் சேனலுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் எங்கள் அன்பு அண்ணன் இளைய தளபதி நாளைய முதல்வர் சர்க்கார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் அதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் தலைவா விஜய் மக்கள் இயக்கம் அம்பத்தூரில் இருக்க டீம் வந்து ஒவ்வொரு வருஷமும் புது புதுசாக எதனா பண்ணி தளபதியை ரீச் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம். போன வருஷம் அப்படி தான் ரோகிணி தியேட்டரில் பெரிய பேனர், ஏஷியாவிலே பிகெஸ்ட் பேனர் நாங்கள் ப்ளேஸ் பண்ணோம். இந்த வருஷம் நாங்கள் வந்து தளபதியை ரீச் பண்ணுறதுக்காக இலவச மரக்கன்றுகள் 500 மரக்கன்றுகள் கொடுக்கறதா பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவரில் அதை வந்து நாங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். பொதுமக்கள் அனைவரும் அதை வந்து யூஸ் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணாமல் அவங்கவுங்க வீட்டில் இடம் இருக்க இடத்துல வந்து அதை பிளான் பண்ணி நாளைய தேவை மழைக்காக அதை வந்து வளர்க்கணும். என்னுடைய இன்றைக்கி நம்ம தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சென்னை தான் ரொம்ப மோசமான நிலத்தடி நீர் கொண்டு உள்ளது. அதனால் வந்து மழை வளர்த்தா மட்டும்தான் நாளைய சங்கதன் இருக்க மழை வரும். அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நாங்கள் 500 மரக்கன்றுகள் அதுவும் தளபதியோட பிறந்தநாள் அன்றைக்கி அதை கொடுக்குறோன்னா அது எங்கள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த 500 மரக்கன்றுகள் யார் யார் வீட்டிலலாம் இடம் இருக்கோ வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை தயவு செஞ்சு வாங்கிட்டு நல்லா பராமரித்து வளர்க்கணும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வருஷம் இதை விட பெஸ்ட்டாக சூப்பரான பிளானை இந்த ஒரு வருஷமாக உட்காந்து யோசித்து நாங்கள் செயல்படுத்துவோம். எங்கள் டீம் சார்பாக எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு நாங்கள் தளபதி ரீச் பண்ணுறதுக்காக 500 மரக்கன்றுகள் அப்புறமா அண்ணன் மார்னிங் வந்து அன்னதானம் நடந்தது இங்கே பக்கத்தில் திருமல வாயில் ஆசிரமத்தில். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் லுக் கட் அவுட் வச்சது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக தலைவா விஜய் மக்கள் இயக்கம் அம்பத்தூர் மட்டுமா தான் இருக்கும். மெர்சல் படம் வந்தப்போ 50வது நாளுக்கு கட் அவுட் வச்ச ஒரே டீம் தலைவா விஜய் மக்கள் இயக்கம். தலைவா விஜய் மக்கள் இயக்கத்தில் நான் உறுப்பினராக இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமையாகவும் இருக்கு. விஜய் தளபதி விஜய்க்கு இளைய தளபதி விஜய்க்கு நான் ரசிகனாக இருக்கிறத விட அவருக்கு நல்லா தம்பியாக இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன மாதிரி அவருக்கு நிறைய ரசிகர்கள் தம்பிகள் எல்லாரும் இருக்காங்க. நாளைக்கு தமிழ்நாட்டு ஆள வரணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர் வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்குன்ற ஒரு நம்பிக்கை எங்கள் மனசில் எல்லாத்துலையும் இருக்குது. வாழ்க நாளைய முதல்வர் தளபதி. நாங்கள் நாளைய தளபதி, நாளைய அதிபதி, எல்லாம் எங்கள் இளைய தளபதி விஜய் தான். எல்லாருக்கும் அவருக்கு எல்லா தம்பிங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சமர்ப்பிக்கிறேன். எங்கள் தளபதிக்கு ஒரு விரல் புரட்சி, நாங்கள் தான் அத்த ஆட்சி எங்களது தான்.
எங்களுடைய உயிர் மூச்சு இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு இன்று 45வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம். இன்று ஃபஸ்ட் டைம் நான் ஒரு முன்பே தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ராக்கி திரையரங்கு உரிமையாளர் ஹரிசார் அவர்களுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு தான் கட் அவுட் வைக்க அலோவ் பண்ணுவாங்க. இங்கே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் லுக்குக்கே கட் அவுட் வைக்கிறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஹரிசாருக்கு ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் ராக்கி தேட்டரில் ஒர்க் பண்ணுற அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இளைய தளபதி அவர்களுக்கு இன்று 45வது பிறந்த நாள் விழா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருக்குமே ஒரு படம் ரிலீஸ் ஆன மாதிரி தான் ஒரு ஃபீலு. இது எந்த ஒரு ஆக்டருக்கும் இந்த மாதிரி ஒரு சிறப்பு அம்சம் கிடைக்குமா தெரில. இந்த சிறப்பு அம்சம் எங்கள் அண்ணன் விஜய் அண்ணனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இந்த மாதிரி பேச பேச பேசலாம் எங்கள் அனைத்து நெஞ்சிலும் குடியிருக்கும் எங்கள் தளபதிக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் இவர் சொன்னது நிஜமே உண்மைதாங்க. நான் அனுபவிச்சிருக்கேன், எல்லாரும் அனுபவிச்சிருக்காங்க. உசு பேத்துறவங்கிட்ட உம்மனும் கடுப்பு ஏத்துறவங்கிட்ட கம்முனும் தான் நிஜமா வாழ்க்கை. ஜம்முன்னு தாங்க இருக்கு. கேட்டால் சொல்லுவீங்க என்ன தளபதி, என்ன மனசில் பெரிய தளபதி விஜய்னு நினைப்பான்ட்டு என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்ட்டு. உண்மையாகவே சொல்கிறாங்க, வேணா என்ன யாருக்கு தெரியுதோ தெரிய சொல்லுங்கள், எங்கள் எல்லாருக்குள்ளேயும் தளபதி விஜய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. உண்மையாவேங்க, ஏன்னா எல்லா வயசு பசங்க எப்படி வேணால் போகலாம், யார் எந்த ரூட்டுக்கு வேணால் போகலாம், எவன் எப்படி வேணால் போகலாம். ஆனால் எல்லாரையும் யார் யார் பேர் முகவரி யாருக்கும் எதுவுமே தெரியாது. எல்லாரையும் ஒரே இடத்துல கூச்சது இதோ இந்த மக்கள் இயக்கத்தினாலதான், அந்த மக்கள் இயக்கத்தினாலதான். 1000 பேர் சொல்றாங்க அவர் ஜோசப் விஜய், அவரும் ஜோசப் விஜய் கிடையாது, எங்க விஜய், எங்க தளபதி அண்ணன், அண்ணன் தான் நாங்க பண்ணிட்டு வரோம் சரிங்களா. அவர் வந்து தனியா யாரும் நாங்க பிச்சுலாம் பார்க்கல, அதே மாதிரி யாரும் பார்க்கவும் தேவையில்லை. அப்புறம் இன்னொன்று சொல்லணும், நேற்று ஃபஸ்ட் லுக் வந்தது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என்ன நினச்சி விட்டாருன்னு தெரியல, அட்லி 21ஆம் தேதி விட்டுருக்காரு, 2-ல் 1 பார்க்க போகிறாருன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி படத்தில் கண்டிப்பாக பார்க்குறோம், படத்தில் இருக்கு. 2021 தமிழ்நாட்டிலங்க இது வரைக்கும் ஒரு அண்ணா, ஒரு காமராஜர், ஒரு எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஒரு அப்துல் கலாமை பார்த்த நாடு இது இது வரைக்கும். ஆனால் எல்லாருக்குமே அவங்க எல்லாருமே ஒன்று ஒன்றா தெரியும். ஆனால் அவங்க எல்லாருமே இந்த கூட்டத்தில் ஒருத்தர் ஒருத்தராக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு எங்கள் தளபதி எங்ககிட்ட நிரூபிச்சிருக்காரு. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நிஜமாக சொல்கிறோம். எங்களுக்குள்ளே எங்களாலேயும் முடியும், உன்னாலேயும் முடியும்டா, நீ பண்ணுப்பா தம்பி, உன்னால் முடியும்னு சொல்லி செய்ய வச்சவர். நிஜமாக சொல்கிறேங்க, எல்லாருமே வந்து ஆளுக்கு அப்படியே எல்லாருமே அப்படியே ஒரு மாதமான 1-2 லட்சம் சம்பாதிக்கிற ஆளுங்க இங்கே கிடையாது. எல்லாம் தினக்கூலி, மாதமானா 10,000-5,000 சம்பாதிக்கிற ஆளுங்க தான். அப்படி இருக்கும் போது தம் அவங்களால முடிஞ்சதை மக்களுக்காக செய்கிறாங்க. மக்களுக்கு செய்யணுன்ற ஒரு உணர்ச்சியை கொண்டு வந்தது எங்கள் தளபதி தான். உண்மையாக சொல்லுவாங்க, இந்தியாவில் பிறந்ததுக்கு பெருமைப்படுறேன், தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு பெருமைப்படுறேன்ட்டு. ஆனால் எங்கள் தளபதி பிறந்த நாட்டில் நாங்கள் பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறாங்க. ப்ரவுட் டு பி அ இந்தியன், proud to be a Tamilan, proud to be a Thalapathy fan. அது போல ஆள பிறந்த தமிழனுக்கு எங்கள் தளபதிக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹேப்பி பர்த்டே தளபதி. சினிமா ஹேஸ் நோ பவுண்ட்ரி, இட்ஸ் அ ரிபன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரிசன் பில் சொல்லியிருக்காரு. சினிமா ஒரு கனவு தான், அந்த கனவை அச்சீவ் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த கனவை அச்சீவ் பண்ணுறது ஒரே கயிறில், ஒரே ரோப்பில், இல்லை ஒரே புக்கில் கிடச்சா எப்படி இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சவுத் இந்தியன் சினிமா டைரக்டர் இது அப்படிப்பட்ட ஒரு புக்கு தான். இந்த புக்கில் மொத்த சவுத் இந்தியன் சினிமாவோட
டேட்டாபேஸுமே இருக்குது. மொத்தமாக C74 டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்க எல்லாமே, ப்ரொடியூசர்ஸ், PROs, ஆர்டிஸ்ட், உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸஸ் எல்லாரோட ஃபோன் நம்பர்ஸும் இருக்குது, காண்டாக்ட் நம்பர்ஸும் இருக்குது. உங்களுக்கு இந்த புக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஸ்க்ரால் பண்ணி உங்களோட நம்பரை என்ரோல் பண்ணி